உங்களுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் யூசேஜை பொறுத்து உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரு ராட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிஸ்டால் ராடோட ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, நார்மல் ராடோட ஒரு ரேட்டு. பெரும்பாலும் எலிவேஷன் டிசைன்ஸு மற்ற எல்லாமே நானே பண்ணிடுவேன். அதுக்கு மேலே நம்மளது போக ஆர்கிடெக்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்கிடெக்ட் வச்சு, அது போக அவங்க டிசைனிங் ஒர்க்கெலாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருமே தவிர மற்றபடி நம்ம சைடு எல்லாமே பண்ணி கொடுக்கும். பேர் வந்து ராஜேஸ்வரன், என்னோடய கம்பெனி பேர் வந்து சிவரேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் என்னோடய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் யாரை கட்டணும் அப்படின்னு அப்பா வந்து ஸ்லிப்கார்ட்டில் வேலை பண்ணுவாங்க மதுரையில். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் மாதிரி பண்ணுவோம். நான் படித்தது எல்லாமே கோயம்புத்தூர்ல. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு ரெடிமிக்ஸ் கம்பெனியில் வந்து பியூசியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னையில் போயிட்டு சென்னையில் ஒரு ஆரம்பிச்சு அதே கம்பெனியில் பியூசி வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி சென்னை வேணால் லோக்கல் ஏதாவது பண்ணுவோம் புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதா சென்னையிலேருந்து வந்துட்டு இங்கே சிவகங்கையில் வந்துட்டு ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர்ட்ட வந்து நான் ஸ்டார்ட் செஞ்சுருந்தேன். அங்கே தான் வந்து டிசைனிங் ஒர்க்கு பிளான் போடுறது டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே தான் வந்துச்சு. கற்றுக்கிட்டீங்க? பேர் பேர் அன்பாக சொல்லிட்டு சார்ட்டர்ட் இன்ஜினியர் வேல்யூ வரும் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டு இப்போ 2021 ஜூனுக்கு மேலே வெளியில் வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் தனியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டி லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிளான் அப்ரூவல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அப்போ பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் சிவகங்கையில் கணக்குனா ஒரு 80-85 முனிசிபாலிட்டி மட்டுமே பிளான் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். அதுபோல் டிசைன்ஸ் எலிவேஷன் டிசைன்ஸ் அதெல்லாம் மேஜராக பண்ணிட்டுருந்தோம். அது மூலயமா கான்டாக்ட் மூலயமா தான் நம்ம ஒரு சைட் வந்துச்சு ஃபஸ்ட்டு. அந்த ஒரு சைட்டை கொடுத்து அது பண்ணி இப்போ 2-3 மில்லியன் பண்ணிட்டோம். ஓகே சார், கட்டுமானத்துறையினால 2 வகைகள் இருக்குது சார். ஒன்று உங்களை மாதிரி படித்த பொறியாளர்கள் பண்ணுறது, இன்னொன்று வந்து நான் டெக்னிக்கல் பண்ணுறது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இன்ஜினியர்ட்ட வர்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? இன்ஜினியர்ட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் எந்த மாதிரி ஸ்பேஸ் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் நம்ம முன்னாடியே ஒரு டிசைன் பண்ணிடுவோம். இப்போ ஒரு ஏரியா இருக்குது, ஒரு 2 சென்ட் இடம், 3 சென்ட் இடம் இருக்குன்னா அதில் எப்படி பண்ணுறது, இப்படி தான் வரும் அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் வந்து யூட்டிலிட்டி பண்ணி அந்த பிளான் கரெக்டாக பண்ணணும். அதை வந்து நீங்கள் அங்கே போகும்போது இருக்காது. அவங்க சைட்டில் வந்து அந்த சைட்டில் வந்து நீங்கள் கூட ஹாலிங்கு கிச்சன் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி இருக்கான் அப்படின்னு ஸ்பேஸ் நம்மகிட்ட வந்து நல்லா இருக்கும். கிடைக்கும். ஓகே, எக்கனாமிக் கிளாஸ் சேவிங்ஸ் இருக்குமா இல்லை வந்து குவாலிட்டி வைஸ் கிடைக்குமா? குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு இன்ஜினியர் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து குவாலிட்டி வைஸ் இருக்காது. ஓகே சார், இப்போ சதுரடிக்கு எவ்வளோ சார் அவரையா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இப்போ? இப்போ நம்ம சதுரடிக்கு வந்து அவரேஜாக 2,000 ரூபாய் பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணோம் சார். இப்போ சர்வேல கிடைச்ச ரிசல்ட்டு தான் இப்போ கொஸ்டினாக கேட்குறோம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2,200 கோட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா, உங்களை மாதிரியே படித்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு 1,800 ரூபாய்க்கெலாம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கிறாங்க. அது எப்படி முடியுது, பண்ண முடியுமா? 800 ரூபானா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து வரும். உங்களுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் யூசேஜை பொறுத்து உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரு ராட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிஸ்டால் ராடோட ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, நார்மல் ராடோட ஒரு ரேட்டுன்னு இருக்குது. அப்போ அதை கணக்கு பண்ணும்போது அந்த மாதிரி இருக்குது. மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஒரு செங்கல் நீங்கள் எடுத்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு செங்கல் இருக்குது, 13 ரூபாய்க்கு செங்கல் இருக்குது. அப்போ அந்த குவாலிட்டியை பொறுத்து தான் அந்த மார்ஜின் வந்து உங்களுக்கு. இது கிளைண்ட்டுக்கு புரியுதா, ரேட்டு குறைஞ்சா மெட்டீரியல் குறையும் குவாலிட்டி குறையுங்கிறது? எல்லாருக்கும் புரியுது. ஒரு சிலர் வந்து எக்கனாமிக்கலாம் நம்மளுக்கு இதான் போதும் அப்படின்றவங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. இல்லை நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு 50-40 வருஷம் இருக்க போகிற வீடு, நல்லா குவாலிட்டியாக வேணும்னு சூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரேட்டு வந்து முன்னாடி பண்ணாமல் பரவாயில்ல நல்லதாக பண்ணோம் அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பண்ண பில்டிங்கை என்ன எஸ்டிமேட்டில் பண்ணிடுறீங்க அதிகபட்சம்? நான் இப்போ பண்ணி முடித்த பில்டிங் வந்து 2,200 ரூபாய். டோட்டல் எஸ்டிமேட் சார்? டோட்டல் எஸ்டிமேட் வந்து அவங்க 32 லட்சம். 32 லட்சம். அது மாதிரி எத்தனை பில்டிங்ஸ் பண்ணிருக்கீங்க? அது மாதிரி இப்போ நம்ம வந்து 2 வீடு முடிஞ்சிருச்சு, அது போக இப்போ 2 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு. ஓகே சார், இப்போ இன்றைக்கி உங்களை மாதிரி பி இன்ஜினியர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கில் ஆர்கிடெக்சர்ஸ்க்கு எந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நீங்கள் எந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? ஆர்கிடெக்சரல்ஸ் வந்து பெரும்பாலும் வீட்டுக்காரங்க டிமாண்டை பொறுத்து தான் பண்ணி கொடுத்துருவோம். பெரும்பாலும் எலிவேஷன் டிசைன்ஸு மற்ற எல்லாமே நானே பண்ணிடுவேன். அதுக்கு மேலே நம்மளது போக ஆர்கிடெக்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்கிடெக்ட் வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். அதுபோல் ஸ்ட்ரக்சுரல் டிராயிங் தேவைப்படும் போது ஸ்ட்ரக்சுரல் டிராயிங் பண்ணி ஸ்ட்ரக்சுரல் டிராயிங் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஓகே சார். இப்போ நம்ம சர்வேல கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா, கிளைண்ட் இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. ஒரு 100 பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 40% அதுமாதிரி தான் இருக்குங்கிறாங்க. உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் போது அந்த நம்பிக்கைங்கிறது இருக்கணும். வேலை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஆரம்பித்து ஒரு இன்ஜினியர் நம்ம கட்டி முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த நம்பிக்கை கடைசி வரை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கும்போது அந்த பாண்டிங் மாறாது. இப்போ நான் முடித்த 2 பில்டிங் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட நான் பேசிட்டு தான் இருந்தேன். முடிஞ்சு அவங்க பால்காட்சி வீட்டுக்கு போய் 6 மாதம் ஆச்சு. ஆனால் டெய்லி எனக்கு காலையில் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி என்ன ஆஃபீஸ் போயிட்டான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. சரி சரி, கேட்டிங்கன்னா அக்ரிமெண்ட்டில் என்னென்ன இடம்பெறும், உங்களோட அக்ரிமெண்ட் எப்படி ஏற்படுத்திக்கிறீங்க? என்னோடய அக்ரிமெண்ட்டில் வந்து நான் வந்து உங்களை கீ கொடுக்குறது. அது போக அவங்க டிசைனிங் ஒர்க்கெலாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது. தவிர மற்றபடி நம்ம சரி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்துருங்க. ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து வாஸ்துக்கு எல்லா தரப்பு மக்களும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நீங்கள் டிராயிங் அப்ரூவல் வாங்கி தர்றேங்கிறீங்க. இந்த வாஸ்துங்கிறது உங்களோட கிரியேட்டிவ்க்கு பாதிப்பாக இருக்கா? ஒரு பில்டிங் இப்படி வரணும்னு ஒரு ஐடியா பண்ணுவீங்க, ஆனால் வாஸ்து இந்த அளவுகள் தான் இருக்குங்கும். அப்போ உங்களுடைய கிரியேட்டிவை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 100% கிரியேட்டிவ் பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல நம்ம ஆர்கிடெக்சரில் டிசைன் எலிவேஷன் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடும்போது நம்ம அந்த வாஸ்து கரெக்டாக வராது. அது ஒரு சில கிளைண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வாஸ்து பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன ஒரு அடி கூட விட்டு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அடி விட்டு கொடுக்காத போகும்போது அந்த நம்ம பண்ணுற டிசைனும் கரெக்டாக வராது. ஒரு சிலது கரெக்டாக வந்துடும். இது வந்து கிரியேட்டிவ் பாதிக்குதா இல்லை அவசியம் நினைக்கிறீங்களா, தேவையில்லை நினைக்கிறீங்களா? வாஸ்து எப்படி நினைக்கிறீங்க? வாஸ்து வந்து எல்லாருமே இப்போ பெரும்பாலும் பார்க்குறது இல்லை. எல்லாரும் எந்த மாதிரி மீன் செட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவுட்ரு அளவு வாஸ்து இருந்தால் போதும், உள்ளே தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை வாஸ்துங்கிறது அந்த அளவுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் யாரும் பெரும்பாலும் கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு 50-50 இருந்தால் போதும். ஓகே சார். இவ்வளோ கட்டுமான நிறுவனங்கள் இருக்குது, ஒவ்வொரு கட்டுமானத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ உங்களுடைய கட்டுமானத்தோட தனித்துவம் என்ன, உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் என்னோடய ஃபஸ்ட்டு பில்டிங் நான் எடுத்து கட்டினதே வந்து இன்டர்லாக்ல பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் கட்டினேன், இன்டர்லாக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணுவேன். நாங்கள் வந்து புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கனால எங்களோட இன்னோவேட்டிவ் எங்களோட டிசைனை வச்சு தான் எங்களோட வளர்ச்சின்றது. அது பார்க்கும்போது நான் எந்தளவு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன், எந்தளவுக்கு கிரியேட்டாக பண்ணி கொடுக்குறேன் புத்தகங்கள் அதெல்லாம் என்கிட்ட கொடுக்கும்போது என்னோடய வளர்ச்சிக்காக என்னோடய இது பண்ணும்போது நான் டிசைன் இன்னோவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ சிவகங்கையில் எத்தனை இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க? ஒரு 70 பேர் இருப்பாங்களா? சிவகங்கையில் லைசன்ஸ் வாங்கின இன்ஜினியர், முனிசிபாலிட்டி லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்க இன்ஜினியர் கணக்கு பண்ணலாம் மொத்தம் 98 பேர். 90. ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கா அவங்கள, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இருக்கான இருக்கேன். என்ன சார் இப்போ உங்கள் ஃபியூச்சர் பிளானிங் என்ன, கட்டுமான துறையில் என்ன இலக்கு நோக்கி பயணிக்கிறீங்க, இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? என்னோடய லட்சியம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம இப்போ என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் சொன்னால் எனக்கு எல்லோரும் தெரியும், நல்லா பண்ணி கொடுப்பாங்க, அங்கே கொடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது, அந்த மாதிரி ஒரு பேர் வரணும். இப்போ நமக்கு சர்வேல் கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ் பில்டிங் பண்ணுறாங்கல்ல, அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் கிராக் வருது, லீக்கேஜ் வருதுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு கிளைண்ட் சைடு வைக்கப்படுது. இது எதனால் ஏற்படுது? மெட்டீரியல் ப்ராப்ளமா இல்லை கிளைண்ட் இன்ஜினியரோட கேர்லெஸ்ஸாக என்ன காரணம்? இல்லை மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது கூட சொல்லலாம். நீங்கள் அவங்க வந்து பூச்சி யூஸ் பண்ணுறது எம்சாட் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கெமிக்கல்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம இப்போ பண்ண சைட்லாம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது பற்றி தான் இருக்குது. புதுசாக பண்ணுறவங்க அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுல வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பண்ணுறது மூலயமா தான் அந்த கிராக் வர்றது ஏற்படுது. உங்களுக்கு இந்த துறையில் ஃபீல்டு யார் வழிகாட்டு குரு யார் சொல்லுங்க? உங்களை நீங்களே வச்சுக்கலாமா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். இப்போ இது புதுசாக சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதில் அவங்க வெற்றி பெறணும்னா என்ன நாலேஜ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வெற்றி பெறணும்னாக்க புதுசாக சிவில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வெற்றி பெறணும்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற கிளைண்ட்டை பொறுத்து நம்ம கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது, இந்த இடத்துல வருமானம் வருதுன்னு நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம பேர் வீட்டுக்காரங்களுக்கு நம்ம நம்மளுக்கு நம்பி ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவளுக்கு அது ஒரு கனவு இல்லை, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும், அந்த மைண்ட் செட்டை வேலை ஆரம்பிச்சிருந்து முடிக்கிற வேலை இருந்துச்சுன்னா போதும், நம்மளோட வளர்ச்சிங்கிறது அதுக்கான வரும். எவ்வளோ சரௌண்டிங் வரைக்கும் பண்ணி தரோட இன்ட்ரிவ் பார்த்துட்டு உங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணால் எவ்வளோ சரௌண்டிங் வரைக்கும் பில்டிங் பண்ணி தருவீங்க நீங்கள்? நம்ம லோக்கலில் ஃபுல்லாக நம்ம பண்ணலாம், அது போகணும் இந்த பக்கம் காலையில் இந்த மாதிரி வரும். இப்போ கரண்ட் ஒர்க்கு எங்கெங்கே சார் நடக்குது உங்களுக்கு? எனக்கு இப்போ வந்து ஏர்போர்ட்ரஸில் ஒரு சைட் இருக்குது, இந்திரா நகரில் ஒரு சைட், ரெசிடென்ஷியலாக கமர்ஷியலாக சார்? ரெண்டுமே ரெசிடென்ஸ். ரெண்டுமே ரெசிடென்ஸ். ஓகே சார். இப்போ இந்த துறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வேணாலும் கட்டடம் கட்டலான்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா,
ஆனால் இஞ்சி மெடிசன் எடுத்துக்கிட்டால் எம்பிபிஎஸ் பண்ணவங்க இன்ஜெக்ஷன் பண்ணணும், ஒரு மெடிசன் கொடுக்கணும், ரூல்ஸ் இருக்குது. சிவிலில் யார் வேணாலும் கட்டணம் கட்டலாங்கிற நிலை, நீங்கள் ஒரு இன்ஜினியராக எப்படி பார்க்குறீங்க தான்? இல்லை, நீங்கள் வந்து உண்மையில் நாம்ஸ் படி கவர்மெண்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் லைசன்ஸ்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். லைசன்ஸ் இருக்க இன்ஜினியர் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அது பெரும்பாலும் அந்த அவேர்னஸ் யாருக்குன்னு இருக்கிறது இல்லை. நம்ம போயிட்டு நகராட்சி நம்மளோட சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நான் வந்து பதிவுபட்ட பொறியாளராக வாங்கணும்னு சொல்லி அப்ரூவல் வாங்கி அவங்க தான் வந்து பண்ணணும். இதுதான் கவர்மெண்ட் நாம்ஸ். ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச பசங்கள நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபியூச்சர் பிளானிங், என்ன கோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்கூலில்? கோல் எனக்கு பெருசானா என்ன, அதாவது நம்மளை பற்றி சொல்லும் போது எல்லாருமே வந்து அவர்கிட்ட கொடுத்தா ஒரு நம்பிக்கையாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்து எனக்கு. ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின் சார், உங்கள் கட்டுமான நிறுவனத்தில் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், கோல்டு மினாடா என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட கொடுக்கறதுனால ஒரு கிளைண்ட் என்ன பெனிஃபிட் அடைகிறார்? என்கிட்ட கொடுக்குறனால அவங்களோட கனவு வந்து நிறைவேறும். நீங்கள் வந்து அதில் எந்த ஒரு டவுட்டும் யோசிக்க தேவையில்ல. நடக்குமா நடக்காதா, அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல கிளைண்ட்டுக்குமான இன்ஜினியருக்குமான ஒரு பாண்டிங் வந்து போயிடுது, அந்த பாண்டிங் கடைசியாக இருக்கும். நான் வீடு முடித்து வெளியில் வந்து 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு அந்தளவுக்கு நான் உங்களுக்கு கிளைண்ட் சைடு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் வீடு கட்டேன். ஓகே சார், வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் பாராட்டுகள் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள், கம்பெனி பேர் சொல்லுங்கள். பேர் வந்து ராஜேஷ். என்னோட கம்பெனி பேர் வந்து சிவரேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன். அட்ரஸ் சொல்லுங்கள், கான்டாக்ட் நம்பர். அட்ரஸ் வந்து நம்ம திருப்பத்தூர் மேலதாதிபதி திருப்பத்தூர். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 8220-86-3614. ஓகே சார், தேங்க்யூ.